இல்லைங்க, அவர் சொன்ன மாதிரி இங்க இருக்கிற எல்லா பசங்களும் விவசாய பசங்க தாங்க. என்ன தெரியுங்களா, அவன் ஒரு ஒருத்தர் ஒரு வேலைக்கு போறான். அதுக்கு காரணம் என்னன்னா, விவசாயம் பண்ணா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. விவசாயம் பண்ணா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயா நெல் ஜெயராமன் அவர்களையும் இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வர் அவர்களின் பாதம் தொட்டு எங்களது கொங்கு மண்டல பாரம்பரிய வீரன் கலைக்குழு கம்பத்தாட்டத்தினை மிக சிறப்பாக அரங்கேற்றதற்கு அருமையான வாய்ப்பை அளித்த இந்நிகழ்ச்சி நிர்வாக குழுவுக்கு நன்றிகளை தெரிவித்து எங்களது ஆட்டத்தை இனிதே ஆரம்பிக்கிறோம். எங்களுக்கு அழைப்பு விடுத்தமைக்காகவும் ராஜீவ் அண்ணா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களை தீரன் கலைக்குழு கம்பத்தாட்டத்தை நடத்தி சிறப்புரை வரவழைத்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
மந்தை நாயகனே முருகா சரஸ்வதியே இன்னைக்கு ஒரு கந்தருக்கு முன்பிருந்தோ இன்னைக்கு ஒரு கற்பகமே முன்னடவாய் இன்னைக்கு ஒரு வேளருக்கு முன்பிருந்தோ விநாயகரே முன்னடவாய் இன்னைக்கு ஒரு ஏழையாடி பிள்ளையாரே நீ கண்ட திக்கினரே முன்னடவாய் சுமார் 4,500 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து
நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது. அவற்றில் பாதி என்றால் உலகில் முதன் முதலாக ஆசியாவில் ஒரைசா சட்டைவா, ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரைசா கிளாபெரிமா என இரு நெற்பயிர் ரகங்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட ரகங்களாக இருந்து வருகிறது. சுமார் 4500 வருடங்களுக்கு முன்பிருந்தே நமது முன்னோர்களால் ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் நெல் ரகங்கள் பயிரிடப்பட்டு வந்து இருக்கிறது என்பதை நாம் அவரது பதிவு செய்யப்பட்ட ஆதாரங்களாக கொண்டிருக்கிறோம். மேற்கூறிய இருவகை நெல் இனங்களின் பொதுவாக முன்னோடி காட்டு நெல் இனம் ஒரேசா குறிப்பிய போகன் எனப்படுவதாகும். இது ஆசிய நெல் இமயமலை அடிவாரத்தில் தோன்றியதாக கருதப்படுகிறது. இந்திய பகுதியில் காணப்பட்ட இந்த நெல் வகைகளை மற்றும் சீன பகுதியில் இருந்த நெல் வகைகளை கொண்டு நமது மற்ற ரகங்கள் மீண்டும் உருவாகி வந்ததாக நாம் அறியப்படுகிறோம். நமது ஐயா நெல் ஜெயராமன், நமது இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வர் ஆகியோர் முன்காலங்களில் இருந்து இயற்கை விஞ்ஞானிகளால் நமது நாட்டு ரகங்கள் மீட்டெடுக்கப்பட்டு வருகின்றன. மிக குறிப்பாக நமது இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வர் ஐயா அவர்களால் மிக சிரமத்திற்குட்பட்டு இயற்கை நெல் ரகங்கள் மற்றும் இயற்கை சார்ந்த அனைத்து பொருட்களையும் முன்னெடுத்து வருவதில் மிக தொன்மையாக நமது பகுதியில் பண்ணுவதோ அவரிடமிருந்து ஐயா நெல் ஜெயராமன் அவர்களும் 770 மேற்பட்ட நெல் ரகங்களை மீட்டெடுத்திருக்கிறார். நமது தமிழகத்தைச் சேர்ந்த நமது சமகாலத்தில் வாழ்ந்த மிக முக்கியமான இயற்கை நெல் ரகங்களை மீட்டெடுத்த பெருமை ஐயா நெல் ஜெயராமன் அவர்களையே சாரும் இதில் என்றால் மிகையாகாது. அப்பேற்பட்ட நெல் ஜெயராமன் ஐயா அவர்கள் நடத்தி வந்த சிறப்புமிக்க இயற்கை நெல் திருவிழாவை தொடங்கி சீரும் சிறப்போடும் நடத்தி கொண்டு இதனை தடைபடாமல் நடத்தி கொண்டிருக்கும் டெல்டா வால் தமிழக பாரம்பரிய நெல் மற்றும் இயற்கை சார்ந்த நமது அனைத்து விதமான இயற்கை ரகங்களை மீட்டெடுத்து அதனை தடைபடாமல் மேலும் மேற்படுத்திக் கொண்டிருக்கும் அனைத்து நிர்வாக குழுவில் இருக்கும் அனைவருக்கும் எங்களது தீரன் கலை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது அடுத்த ஆட்டம் இப்பொழுது. Thank you.
மக்கள் அனைவரும் கொஞ்சம் உள்ள உட்காருங்க. நிறைவாக ஒரு நடனம் உங்களுடைய விருப்பத்துக்காக நிறைவா ரெண்டு நடனம். தொடர்ந்து பல அமர்வுகள் இருக்குது, நிறைவாக ஒண்ணுதான் சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய மக்கள் பாக்குறாங்கன்றதுக்காக ஆசைப்படுறாங்க, இன்னும் ஒண்ணு சேர்த்து கொடுக்கிறோம். ரெண்டு நடனம் நிறைவா நிறைவா அவருடைய பெயரும் அறியாது என்பதை உறுதியாக
நாங்கள் இதில் சமர்ப்பிக்கிறோம், உறுதியாக தெரிவிக்கிறோம். தீரன்கரை குழு அவினாசி நண்பர்கள் சார்பாக, கம்பத்தாட்டத்தின் நண்பர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். எல்லா விவசாயத்தையும் நாங்க வந்து புரோகிராம் இவங்க சொல்லும் போதே விவசாயம் ஒண்ணு வந்ததையுமே எதுவுமே கேட்காம ஓகே சொல்லிட்டோம். ரெண்டு நாள் டிராவல் தான், நேற்று நைட் கிளம்பணும், இன்னைக்கு காலையில வந்து சேரணும். கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் எங்களுக்கு. எதுக்காக வரோம்னா, வேற ஏதாவது நிகழ்ச்சியா இருந்திருந்தா 150 கிலோமீட்டர் இருந்தாலும் பண்ண மாட்டோம். இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக விவசாயிகள் எல்லாம் இவ்வளவு தூரம் வர்றாங்க. நம்ம ஒண்ணு இல்லைங்க, அவர் சொன்ன மாதிரி இங்க இருக்கிற எல்லா பசங்களும் விவசாய பசங்க தாங்க. என்ன தெரியுங்களா, அவங்க ஒருத்தர் ஒரு வேலைக்கு போறா, அது காரணம் என்னன்னா விவசாயம் பண்ணா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லை, விவசாயம் பண்ணா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலே அந்த பயத்தினாலே எல்லாரும் வேலைக்கு போறோம். எல்லாத்துக்கும் காடு ஓட்டம் எல்லாமே இருக்குதுங்க. அதனால இந்த விவசாயத்தை நாங்க இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து நம்மாழ்வர் ஐயா கூட கொண்டு போவோம்னு சொல்லி இந்த மேடையை அமைச்சு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். எங்க தீரன் கலைக்குழு சார்பா இன்னொரு மேடை கண்டிப்பா அமையும். கண்டிப்பா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ப்ரோக்ராம் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால ஒரு ஆட்டத்தோட முடிச்சுக்கிறோம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு அனைவருக்கும் நன்றி. பாரம்பரிய நடனத்தை கலையை மீட்டெடுப்பதற்காக இளைஞர்களாக இணைந்து விளையாடின பெரும்பாலான பேருக்கு வந்து இந்த கல்யாணமே ஆகல. அவர் புறம் யாருக்குமே ஆகல. அவர் புறம்புன வீடியோ நீ தமிழ் உலகம் பூரா ஃபேமஸ் ஆகிறதுக்கு எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு, அப்படி இருந்தாலும் கூட விவசாயம் சார்ந்த பணிகளை செய்து கொண்டும் இந்த கலை சார்ந்த பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய வீரன் கலைக்குழுவுக்கு நல்ல ஒரு கரவழி கொடுத்து அவர்களை வாழ்த்துவோம். உடைய கலை சேவை உலகளாவிய நாடுகளுக்கு பயணப்பட வாழ்த்துக்கள். நம்முடைய ஒருங்கிணைப்பாளருக்கு ஐயா நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தின் சார்பாக அண்ணன் விழா ஒருங்கிணைப்பாளர் ராஜ் நல்ல ஒரு அரங்கம் நிறைந்த கரவழி கொடுத்துடலாம். சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி. நான் எல்லாருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி என்பது, இந்த ஆடல் கலை என்பது இசையோடு இணைந்து வர்றது தான் வந்து அதை வந்து மக்களுக்கு ரசனை தன்மையை கூட்டி கொடுக்கும். அப்படி அந்த ரசனையை உண்டு பண்றதுக்கு ஒரே ஆனா உண்மையான அருமையா இங்க வாத்திய வச்சு ஐயா வாத்தியக்கார அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அவர் வச்சு வாசிச்சு இருக்கக்கூடிய அந்த இசைக்கருவி பழங்கால தமிழருடைய கருவி. அப்படிப்பட்ட அந்த பாரம்பரியமான இசைக்கருவியை வைத்து இங்க இசைத்து வெகு சிறப்பாக சிறப்பாற்றிய இசைக்கலைஞர் அவர்களுக்கு நம்முடைய நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தின் சார்பாக இங்கே அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றோம். நல்ல ஒரு அரங்கம் நிறைந்த கரவழி கொடுத்துடலாம்.
அனைத்தும் கொங்கு பகுதியின் 65 ஆண்டு ஆண்டுகால கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு பல ஆண்டுகள் போராடியும் பல உண்ணாவிரதங்களை முன்னிருந்து நடத்திய அத்திக்கடவு சுப்பிரமணிய அவர்கள் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு சில காரணங்களால் வர முடியவில்லை. மற்றும் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் எங்களுடைய தீரன் கலைக்குழுவில் நண்பர்கள் உண்ணாவிரதம் இருந்து அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இப்பொழுது நிறைவேற்ற காரணமாக இருந்த கே லோகநாதன் மற்றும் முத்துக்குமார் அவர்களை மேடையின் முன்பு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு இந்த மேடை தவிர வேற எந்த மேடையில இவ்வளவு கூட்டத்துக்கு முன்னாடி பாராட்டு பண்ணாலும் அது ஈடாகாது. அவங்களுக்கு ஒரு பலத்த கரகோசனை கொடுத்து அவர்களுக்கு இந்த மாதிரி சமூக சேவையினை மேலும் ஈடுபட அமைவதற்கு உறுதுணையாக இருக்கும்.